சார்ந்த ரங்கியம். எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து இயேசுவின் வரலாறு. இயேசு வந்துட்டு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கோம். அதாவது இயேசுவின் போதனைகளை தான் நம்ம கிறிஸ்தவ மதத்தில் நம்ம பின்பற்றியும். இயேசு வந்து அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை இவற்றையெல்லாம் மக்களுக்கு போதித்தாரு. 200 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கபிரியல் வாழ்ந்ததர் வழியாக மங்களவார்த்தை மூலமாக இயேசு மரியாவுக்கு மங்களவார்த்தையை கூறுகிறார். அதனால கண்ணி வந்து கருவுறாங்க. அப்போ இயேசு வந்து பிறக்காங்க. இயேசு இயேசு பிறந்ததை அறிந்த பார்வன் அரசன் அவங்க ஞானிகளையும் பார்க்கறதுக்கு விடுறாங்க. விடும்போது இவங்க 2 வருஷமாகவே அங்கே அந்த நாட்டுக்கு போவே இல்லை. அப்போவுமே நினச்சிட்டாங்க, அப்போ நம்மளை விட பெரிய அரசன் ஒருத்தர் உருவாகியிருக்காரு, அவரை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்வன் அரசன் நிறைய படை வீரர்களை அனுப்புகிறாரு. அப்போ இயேசு மாதா கூட யோசிப்போம், மாதாவும் இயேசு வளர்க்காங்க. இயேசு அவருடைய வாழ்க்கை பிறகு நிறைய அற்புதங்களை 7 அற்புதங்கள் செய்திருக்காரு. நிறைய அற்புதம், 33 அற்புதங்கள் செய்திருக்காங்க. அதன் முதல் அற்புதம் வந்து காணாமல் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை வெப்பம் ஆக்கியது. 2 முடக்குவாதமற்ற மனிதர் குணமாக்கியது. பார்வையற்ற மனிதர் குணம் பெறுது. அது நிறைய அற்புதங்களை செய்திருக்காங்க. இயேசு வந்து 33 ஆண்டுகள் மனித உடல் எடுத்து வாழ்ந்திருக்காங்க. தனது 30வது வயசு இயேசு ஆண்டவர் கடவுளுக்கு திட்டத்தை அறிந்த இயேசு இனி நம்ம கடைசி பாஸ்க ராவுணவு போது தனது 12 சீடர்களையும் வச்சு ராவுணவு பாஸ்கா விருந்து நடத்துகிறாங்க. அது அவர் 14 பாடுகள் சிலுவை பாதையை மூலமாட்டு அவரு அவருடைய பதினாறு ஸ்தலம் வருது. அதில் வந்து ரொம்ப துயர் நிறைந்ததாக இருக்கும். நமக்கு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டி நம்ம பாவங்களையும் நீக்கிறதுக்காக வேண்டி இந்த 14 ஸ்தலத்தை அவர் நமக்கு நிகழ்த்தியுள்ளார். பின்பு கல்வாரி மலையிலே தனது உயிரை நீத்தார். சிலுவை பாதை சிலுவை மூலமாக அவர் தனது உயிரை நீத்தார். இந்த 3வது நாள் உயிர்த்தெழுந்துள்ளார். அது நம்ம ஈஸ்டர் விழாவாக கொண்டாடுவோம். நன்றி மேடம். மன உறுதியும் கொண்டவர்கள் வாழ்வில் வெற்றியடையாமல் போவதில்லை. அவ்வாறே இறை நம்பிக்கையில் வேரூன்றி இறை வார்த்தையை வாழ்வாக்கி கிறிஸ்துவின் மறைவுடலாம் திருச்சபையின் தூண்களாக திகழ்கின்றவர்கள் புனித பேதுருவும் பவுலும். இவர்கள் தொடக்க காலத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து தான் பெற்ற இயேசுவை விட்டுவிடாமல் கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு திருச்சபையை உருவாக்கினார்கள். பேதுரு இயேசுவின் சீடராக மீன்களை பிடிக்கும் நீ உன்னை மனிதனை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று இயேசுவால் அழைக்கப்பட்டார். அவர் இயேசுவோடு பயணித்தார், இயேசுவோடு வாழ்ந்தார். இயேசுவின் அருஞ்செயல்கள், அருள் அடையாளங்கள் ஆகியவற்றை கண்டு நம்பிக்கையில் வேரூன்றி விசுவாசத்தோட வாழ்ந்தார். வாழ்க்கை பாதை பூக்களை தரலாம், முட்களை தரலாம்,
பூட்களை அணிய முட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவை கண்டு கற்றுக்கொண்டார். புனித பவுலுக்கு சவுலே சவுலே நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று அழைக்கும் இயேசுவை காணாமலே விசுவசித்து மனமாறினார். இயேசுவின் சீடராகிய அனனியா என்பவரிடம் திருமுழுக்கு பெற்று இயேசுவின் சீடராக தன்னையும் இணைத்துக் கொண்டார். பேதுருவை சந்தித்தார். மேலும் இறை நம்பிக்கையில் வலுவடைந்தார். இவர் தனது பணியை குறுகிய வட்டத்துக்குள்ளே முடித்து விடாமல் நாடு நாடாக சென்று இறை வார்த்தையை போதித்தார். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, யூத மக்களுக்கும் மட்டுமல்ல, அனைவருக்கும் உரியவர் என்பதற்கு இணங்க பிற இனத்தாரிடையும் இயேசுவை போதித்து பிற இனத்தாரின் திருத்தூதர் என்ற பாராட்டையும் பெற்றவர். இவர் மக்களுக்கு பல அறிவுரைகளையும் செய்திகளையும் எழுத்து வடிவமாகவே அறிவித்தார். அந்த எழுத்துக்கள் திருத்தூதரின் மடல்களாக 13 திருமுகங்களாக நமது விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1-2, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம், கொலேசியருக்கு எழுதிய திருமுகம், தெஸலோனியருக்கு எழுதிய திருமுகம் 1-2, திமேத்திரிக்கு எழுதிய திருமுகம் 1-2, தீத்துக்கு எழுதப்பட்ட திருமுகம், பிலமோனுக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆகிய 13 திருமுகங்கள் திருத்தூதர் பவுலின் திருமுகங்கள். இந்த திருத்தூதர் பவுலின் திருமுகங்களை வாசிக்கும் போது திருத்தூதரின் குரல் நமது காதுகளில் ஒலிப்பது போன்று தோன்றும். விவிலிய கண்காட்சியோடு நிறுத்திவிடாமல் விவிலியத்தை வாசித்து தியானிப்போம். துணிந்தவனுக்கு வானமும் தொழுந்துறந்தான், பூமியும் அளவிடும் தூரந்தான் என்பதை உணர்ந்து திருச்சபையின் தூண்களாக விசுவாசத்தில் நிலை பெறுவோம். நன்றி. சார்ந்தவர்கள் நாங்கள். எங்களது அன்பியத்தின் பேர் மரிய மதலே நம்மால் அன்பியம். அன்பியத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் விவிலியத்தில் பெண்கள், விவிலியத்தில் பெண்களின் பங்கேற்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இப்ப விவிலியத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பகுதிகள் முக்கியமா இடம்பெற்றிருக்கு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. ஆனா இரண்டுமே சளைத்ததல்ல என்பதற்கேற்ப இரண்டிலேயுமே பெண்களின் பங்கேற்பு அதிக அளவில் இடம் கொடுத்திருக்காங்க. இப்ப பழைய ஏற்பாடை நோக்கும் போது நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு முக்கியமா காட்டப்பட்டிருக்கு. நம்பிக்கை உடைய பெண்கள் எங்குமே தோற்று போவது கிடையாது. அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க அப்படிங்கறதுதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம அதிக அளவுல காண முடியுது. இதுக்கு உதாரணமாக நம்ம யார சொல்லலாம்னு சொன்னா ரூத் அவங்களை சொல்லலாம். கணவனை இழந்தவர், மாமியாரின் அரவணைப்பில் வாழ்ந்தவர், வயலில் கதிர் பொறுக்கி தன்னுடைய வாழ்வை கழித்தவர், அவருடைய வாழ்வு இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்து பார்த்தாச்சுன்னு சொன்னா நம்ம விவிலியத்துல வழி தவறிய சில பெண்களை நம்ம காண முடியுது. அவங்க நேர்மையான வழிகள் இல்லாமல் தீய வழிகளில் வேறு இச்சைகளுக்கு உட்பட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனாலும் ஏன் அவர்களையும் நாம் திருவிலியத்தில் இடம்பெற செய்திருக்கின்றோம் என்பதை நம்ம நோக்கும் போது அவர்களும் கடவுளின் திட்டத்தில் பங்கேற்று அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அக்கருத்துக்களை உருவாக்கி இருக்காங்க. அவர்களுடைய படைப்பை அங்க படைச்சிருக்காங்க அப்படின்றது. அதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம யாரை சொல்லலாம், சலோமி அவங்கள சொல்லலாம். ஏரோதியாவின் மகளாக இவர் காட்சி தருகின்றாள். ஒரு நாட்டியக்காரி இவங்க அவங்களோட நடனத்திற்கு பரிசாக யோவானின் தலையை பரிசாக கேட்கின்றார். அவ்வளவு ஒரு கொடூரமானவங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களையும் கடவுள் தன்னுடைய படைப்பினில், தன்னுடைய கருத்தினில், தன்னுடைய விவிலியத்தில் இடம்பிடிக்க செய்திருக்கின்றார். இது ஒரு உதாரணமாகும். அடுத்து சொல்ல போயாச்சுன்னு சொன்னா இயேசுவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மூன்றிலையுமே நாம கணக்கு பண்ணும்போது மூன்றிலையுமே பெண்களின் பங்கேற்பு அதிகமா இருக்கு. இயேசப்பா முதல்ல பெண்களுக்கு தான் அதிக அளவுல காட்சி கொடுத்துருக்காங்க. இறக்கும் போதும் அப்படிதான் அவங்க பக்கத்துல நின்றுக்கிறாங்க. உயிர்க்கும் போதும் மகதலா மரியாவுக்கு தான் முதல்ல அவங்க காட்சி கொடுத்துருக்கிறாங்க. இப்படியா பெண்களின் பங்கேற்பு இருக்குது. இந்த பெண்கள் இப்ப நம்ம இதை வாசிக்கும் போது, நமக்கு இதை படிக்கும் போது நம்பிக்கை வருது, தைரியம் வருது, ஒரு புகழ்ச்சி
அதனால எல்லாருமே திருவிவிலியத்தை படித்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நம்முடையதாக்குவோம். நம்முடைய திருவிவிலியம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. ஏவாளை பார்க்கின்றோம். அவங்க என்னன்னு சொன்னா, கடவுள் கூறிய வார்த்தைக்கு மறுப்பாக அதற்கு மாற்றாக யோசித்து ஒரு பழத்தை உண்டு அதனால் பாவம் செய்த ஆதி பெற்றோர். அடுத்து நாம சொல்லியாச்சுன்னு சொன்னா, ஆண் குழந்தைகளை கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆண் குழந்தையை காப்பாற்றிய ஒரு பெண்ணாக பார்வோனின் மகள் நமக்கு காட்சி அளிக்கின்றார். ரூத், இவங்களை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், நகோமியின் மருமகள். இவங்க என்னன்னு சொன்னா, இவங்களோட கணவரை இழந்தவர், கதிர் பொறுக்கி அதில் வரும் வருமானத்தில் தன்னுடைய வாழ்வை கழித்தவர். எஸ்தர், இவர் வீரம் மிகுந்த பெண்மணியாக திருவிவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றார். அடுத்ததா இவங்க ஏழை கைம்பெண். இவங்க கிட்ட ஒரு அப்பன் சுடுறதுக்கு கூட எண்ணெய் மாவு இல்லாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. ஆனாலும் கடவுள் என்ன, அவங்களை ஆசீர்வதித்து எலியா கேக்குறாங்க, எனக்கு ஒரு அப்பன் சுட்டதா? இவங்க சொல்றாங்க, எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, என் பையனுக்கே போதாது, அப்ப நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த நாட்டுல மழை பஞ்சம் தீர்றது வரைக்கும் நீ வச்சிருக்க கூடிய பானையில எண்ணெயும் தீராது, மாவோட அளவும் குறையாது, உனக்கு பழுகி பெருக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சமாரிய பெண். இவர் ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். அப்படி இருந்தும் இயேசு அவரிடம் என்ன பண்ணுகின்றார் சொன்னா, தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவர் சலோமி, ஏரோதியாவின் மகள், நடனக்காரி. இவங்க யோவானின் தலையை பரிசாக வாங்கியவர். இந்த கதாபாத்திரங்களை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நன்றி.